நல்லா இருக்குல்ல ஏ கைஸ், இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பிளான்டிங் பண்ணாமல் வச்சுருந்தோம். பட் நான் பிளான்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த டேங்கோட ஃப்ரண்ட் வியூ நீங்கள் பார்க்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்கோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்குக்கு ஒரு CO2 செட்டப், அட்வான்ஸ் CO2 செட்டப் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி அந்த CO2 பற்றி கொஞ்சம் அப்படியே அந்த தியரி கிளாஸ் மாதிரி போயிட்டு இருந்ததுல, ஸோ இன்றைக்கி ப்ராக்டிக்கலாகவே வந்து பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் கார்த்திக். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CO2 செட்டப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக CO2 சிலிண்டர் தேவை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 kg CO2 சிலிண்டர் தான் வந்து இந்த 3 feet டேங்க்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ CO2 லைஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படின்றதுனால, ஸோ அதனால் இந்த சிலிண்டர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இந்த CO2 சிலிண்டர் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த CO2 சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா CO2 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் அவங்ககிட்ட இருந்தால் வாங்கினேன். அவங்கள வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில், பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CO2 சிலிண்டர் செட்டப்பில் ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை ஒரு நல்ல ரெகுலேட்டர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கிற ரெகுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா CO2 ஆட்டோட ரெகுலேட்டர் தான். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் கேஜ் ரெகுலேட்டர் வந்துட்டு, சாலினாய்ட் வால்வ் வரும், அதுக்கப்புறம் ஒரு பபுள் கவுண்டர் வந்துடுது, ப்ளஸ் ஃபைன் டியூனிங் எல்லாமே இருக்குது உங்களுக்கு செட்டோட. ஸோ இப்போ இதை நம்ம செட் பண்ண போகிறோம். இதை நமக்கு செட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெஞ்ச், இதுக்கு பேர் பிரெஞ்ச் தானே, எனக்கு சரியாக நேம்லாம் தெரியல. ஸோ இந்தமாதிரி ஒன்று இருக்கும்ல, இது தேவை. ஐ திங்க் இட்ஸ் பிரெஞ்ச் ஒன்லி. அப்புறம் வந்து டெஃப்ளான் டேப். ஸோ இது வந்து போடணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. போட்டால் ஒரு சேஃப்டி, இது வரைக்கும் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CO2 ரெகுலேட்டரை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த CO2 ரெகுலேட்டரில் வந்து ஒரு இந்தமாரி ஒரு சின்ன ரப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சேஃப்டிக்காக வந்து தராங்க. ஸோ அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதை அப்படியே வச்சு நம்ம டைட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து லூஸாக ஆடும். ஸோ இது வந்து டைட் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம இப்படியே கையிலலாம் திருப்பிட்டே எல்லாம் இருந்தால் செட் ஆகாது. ஸோ இப்போ அதை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக இப்படி திருப்பினீங்கன்னா இந்த ரெகுலேட்டரோடு சேர்ந்து திரும்பும், அப்படி பண்ணாதீங்க. இந்த ரெகுலேட்டரை வந்து மேலே வந்து பிடிச்சிக்கோங்க, அண்ட் தென் இதை மட்டும் திருப்பினீங்கன்னா போதும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டைட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது ஆடிட் இருந்ததுல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேக்கிங் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஃபுல் செட்டப்பில் இருக்கிற ஒரு ரெகுலேட்டர் வாங்குறதுல, ஓகே தெரியுதா, ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபுல் செட்டப் இருக்கிற ரெகுலேட்டர் வாங்குறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு இந்த ரெகுலேட்டர், சாலினாய்ட் வால்வ், அதுக்கப்புறம் இந்த ஃபைன் டியூனர், பபுள் கவுண்டர் எல்லாமே வந்து சேமாக வர்றதுனால நீங்கள் ஒரே ஒரு இடத்துல வந்து டைட் பண்ணால் போதும். இல்லை நீங்கள் வந்து எல்லாமே தனித்தனியாக வாங்கினீங்கன்னா இதே மாதிரி மெக்கானிசம் எல்லா இடத்துலையும் வந்து டைட் பண்ணும். அதனால் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்லாம் சொல்லலை. பட் லீக்கேஜ் இஷ்யூஸ் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபுல் செட் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா CO2 வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஐ மீன் சிலிண்டர்லேருந்து கேஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த காஜ் வந்து வேலை செய்யும். ஃபஸ்ட்டு நான் ரிலீஸ் பண்ண உடனே பாருங்கள். நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முள் இருக்குல்ல, மெஷர்மெண்ட் முள், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 வந்து நிற்கும். ஸோ அதோடய ப்ரெஷர் என்ன அப்படின்றது வந்து இதில் வந்து காமிச்சிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நான் அகைன் இதுக்குள்ளே வச்சிடுறேன் ஃபார் சேஃப்டி. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த பபுள் கவுண்டர் வந்து தண்ணி வந்து ஊற்றிடணும். அண்ட் தென் இந்த சாலினாய்ட் வால்வ் வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு
இந்த ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து ஒரு 25 ஒரு 30 வச்சோம்னா உங்களுக்கு சிஓட்டு வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். பட் இந்த சாலிட் வால்வ் இல்லாமல் நீங்கள் வந்து டர்ன் பண்ணிங்கன்னா இந்த ப்ரெஷர் வந்து வெளியில் வராது. ஸோ இதை ஆன் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த டயல் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகணும், அப்போ தான் நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷர் வந்து தெரியும். சாலிட் வால்வ் கீழே நம்ம டேங்க்கில் செட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பபுள் கவுண்டர்லேருந்து வர கனெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதிலேருந்து நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு டியூபிங் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அந்த டியூப் தான் செட் பண்ண போகிறோம். அந்த டியூப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் வால்வும் வந்து வைக்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்காக அது பண்ணுறேன். ஸோ இந்த செட்டப்புக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த சிஓட்டு டியூப் வந்து பார்த்தீங்கன்னா சிஓட்டு வாட்லேருந்து கொடுத்துருந்த அவங்களோட ரெசிஸ்டன்ட் டியூப் தான், சிஓட்டு ரெசிஸ்டன்ட் டியூப் தான். ஸோ இதில் வந்து எனக்கு பிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்றத நான் போனடியே சொல்லியிருந்தேன், இதோட கலர் தான். நான் ஆல்ரெடி என்னோடய டேங்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை செட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒரு டயல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டயலை எடுத்துட்டு டயலில் ஒரு லிட்டு தான், அதுக்குள்ளே இந்த டியூப்பை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஓவரால் வந்து நம்ம இதை வந்து செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை வந்து நான் கீழே வச்சுட்டு ஐ மீன் டேங்க்கில் வந்து நான் எப்படி செட் பண்ண போகிறோன்னு பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த செக் வால்வ் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். டியூபிங் வந்து நான் வந்து ஃபுல்லாக டேங்க் வரைக்கும் என்ன மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நடுவில் வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா இந்த சைடு கேஸ் போயிட்டு இந்த சைடு வெளியில் வரணும் அண்ட் இன் அண்ட் அவுட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த வழியில் தான் கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. இது தண்ணி வந்து கீழே வந்துடும். ஸோ எப்பயுமே இப்படி தான் இருக்கணும். அதுக்கு தான் வந்து அவங்க வந்து அந்த ஃப்ளோ ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சாலினைட் வால்வோட பவர் கனெக்ஷன் தான் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து இதில் செட் பண்ண உடனே இங்கே லைட் வந்து ஆன் ஆகிடணும். ஆன் ஆகலைல்ல, இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைமர் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய டேங்கோட கான்செப்ட் வந்து சிஓடூக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேங்கோட லைட்டிங் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி 1 hour பிஃபோரே வந்து பார்த்திங்கன்னா சிஓடூ வந்து ஆன் ஆகிடும். அதே மாதிரி டேங்கோட லைட் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி 1 hour பிஃபோரே வந்து பார்த்திங்கன்னா சிஓடூ வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இன்னொரு 1 hourலேருந்து இந்த டேங்கோட லைட் வந்து ஆஃப் ஆக போகுது. ஸோ அதனால் சிஓடூ வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து அதை ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் வந்து ஆன் ஆகிடுச்சு. நான் ஆன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பபுள்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்குல. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் சாலினைட் வால்வ் எடுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கேஸ் இருக்கும்ல, அந்த கேஸ் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்ததோ இப்போ அப்படியே வந்து ஸ்லோவாகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைன் டியூனிங் தான். உங்களுக்கு வந்து ஒரு பபுளுக்கு ஐ மீன் ஒரு செகண்டுக்கு எத்தனை பபுள்ஸ் வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் அதை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு வந்து 3 bubbles இல்லை 2 bubbles அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவில் வந்துடுச்சு. ஏன்னா நான் இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து லாக் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதை டர்ன் பண்ண உடனே இது வந்து வரும் பாருங்கள். இப்போ நான் வந்து இதை வந்து நான் டர்ன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக வருது நான் இங்கே டர்ன் பண்ணதுக்கப்புறம். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு செட்டப் தான், ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் தென் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்கோட பிளான்டிங்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன பிளான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எதனால இந்த பிளான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எங்கேருந்து நான் வந்து பிளான்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறேன். அண்ட் தென் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டட் ஸ்டைல் ஸ்கேப் இதுலேயும் வந்து சிஓட்டு எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லாவே வந்து போயிட்டுருக்கு. அந்த டேங்க்கும் நல்லா போயிட்டுருக்கு. ப்ராபப்ளி இங்கே இருக்கிற ஒரு 60 centimeter டேங்க் இருக்குல்ல, அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணலாம் டிசைட் பண்ணியிருக்கேன். பட் எந்த அளவுக்குன்னு தெரியல, ஏன்னா இது கொஞ்சம் மெச்சூர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த செட்டப் வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஒரு டீசர் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்கேன் ஒரு 30 seconds, அதிலேயே வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். மற்றபடி ரொம்ப ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், பயப்படாதீங்க சிஓட்டு செட்டப்லாம் வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக டவுட்ஸ் எதாவது கமெண்ட்ஸில் கேளுங்கள்.
ஆல்ரெடி கேட்ட கொஸ்டினே தான் நான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறேன். மற்றபடி புதுசாக இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.